ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ட்ரெடிஷ்னலான ரெசிபி தாங்க பாயசத்துலேயே நம்பர் ஒன் இடத்துல இருக்கக்கூடிய பாசிப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த பாயசம் சுகர் ஃப்ரீ தான் சுகர் இருக்கிறவங்க கூட தாராளமாக சாப்பிட்லாம் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ரொம்ப சத்தான இந்த பாயாசத்தை நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செஞ்சு பாருங்கள் இன்னும் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கப் அளவு பாசிப்பருப்பை வறுத்துக்கலாங்க ஒரு பேனில் மிதமான தீளை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் இப்படி வறுத்து செய்கிறதுனால நமக்கு பாயசம் நல்லா வாசனையாக இருக்கும் அதே சமயம் பருப்பு நமக்கு சீக்கிரமாக வெந்துருங்க ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டரலாம் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்த இல்லைங்களா அந்த பாசிப்பருப்பை உள்ளே சேர்த்துடலாம் பாசி பருப்பை வாஷ் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க வருத்ததுனால நம்ம டைரெக்டாக சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கரண்டியால் கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஒரு கொதி வரணும் கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணி விட்டுடலாம் இந்த பருப்பு வந்து அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குலாம் வந்துடுங்க ஃபுல்லாக வேக தேவையில்லை ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்தால் போதும் அப்போ தான் பாயசம் நல்லா நல்லாயிருக்குங்க அடுத்ததா ஆறு ஏலக்காய் அதோட ஒரு நாலஞ்சு ஸ்பூன் சர்க்கரையோட சேர்த்து நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாங்க சர்க்கரையோட சேர்த்து அரைக்கிறதுனால இலக்கை நல்லா ஃபைன் ஆகிடும் அதனால தான் எப்பயுமே நான் வந்து சர்க்கரையோட சேர்த்து இலக்கையை இறப்பேன் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்திருக்கு நல்லா மலர்ந்து இந்த மாதிரி வேகணும் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க இதில் இப்போது ஐம்பது கிராம் அளவுக்கு ரவை பொடி ரவையாக இருக்குங்க இந்த ரவையை சேர்த்துடலாம் ரவையை சேர்த்துட்டு நல்லா கரண்டியால் கலந்து விட்டுக்கோங்க கட்டிப்பட்டுரும் அதனால் உடனே கரண்டியால் கலந்து விட்டுக்கணும் அடுத்ததாக கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க சால்ட் எதுக்கு சேர்க்குறோன்னா நமக்கு டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதாவது ஸ்வீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் இது வந்து சுத்திகரிக்கப்பட்ட வெள்ளம் தாங்க நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இடத்துல நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஆனால் வெள்ளம் சேர்த்து செஞ்சால் நல்லா ஹெல்த்தியானது அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சலிங்களா ஏலக்காய் பவுடர் அதையும் உள்ளே சேர்த்துலாம் சேர்த்துட்டு நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பாசிப்பருப்பில் அதிக அளவு பாஸ்பரஸ் கால்சியம் இருக்குங்க அதே சமயம் புரதம் கார்போஹைட்ரேட்டும் இருக்குது சிறிதளவு இரும்பு சத்தும் அடங்கியிருக்குங்க நார் சத்து தாது பொருட்கள்லாம் இருக்குது இந்த பாசிப்பருப்பு பருப்பு அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா நினைவு திறன் கூடுங்க அதே சமயம் நல்லா நம்ம உடம்ப குளிமையாக வச்சுருக்கோம் பாசிப்பருப்பு சாப்பிட்றதுனால இந்த வெயில் காலத்தில் நம்ம அடிக்கடி உணவில் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக இந்த மாதிரி அரை மூடிய அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் இதை நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி பாருங்க இந்த மாதிரி நல்லா தேங்காய் பால் வர அளவுக்கு நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு இதெல்லாம் சேர்த்திடலாம் தேங்காய் பால் சேர்க்கும் போதே அதனுடைய கலர் பாருங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்தால் போதுங்க நிறுத்தி விட்டுடலாம் இந்த இடத்துல நீங்கள் தேங்காய் பால் பதிலாக பசும்பால் கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் சூப்பராக தான் இருக்கும் இருந்தாலும் தேங்காய் பால் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கொதி வந்தால் போதும் நல்லா கரண்டியால் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க போதும் இதுக்கப்புறம் நெய்யில் முந்திரி பருப்பை நல்லா வறுத்து கொட்டிடலாங்க அதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க இந்த நெய் வந்து நானே வீட்டிலே செஞ்சது தான் இதனுடைய வீடியோ ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் சுத்தமான பசுனை வீட்டிலேயே சுலபமாக செய்யலாம் அதனுடைய லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் ஒரு இருபது முந்திரி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இது உள்ள சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கு எடுத்துக்கலாங்க நெய்யில் பொன்னிறமாக வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம பாயசத்தில் ஆட் பண்ணிடலாம் இதில் நீங்கள் வேணும்னா உலர் திராட்சை ஒரு பத்து திராட்சை சேர்த்துக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் நான் சேர்க்கலை வெறும் முந்திரி தான் வறுத்து கொட்டுறேன் பாருங்கள் கொட்டும்போதே அவ்வளோ ஒரு மனம் உங்களுக்கு நீங்கள் நல்லா உணர்வீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது கண்டிப்பாக இந்த பாயசத்தை நீங்கள் உடனே போய் செஞ்சு பாருங்கள் செஞ்சு கொடுத்த அசத்துங்க வீட்டில் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க இருக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டியான பாயசத்தை சூப்பராக இருக்குங்க வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது அள்ளுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நான் இந்த பாயசத்தோட இன்னைக்கு என்ஜாய் பண்ண போறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்க சந்திக்கிறேன் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்